அனைவருக்கும் வணக்கம். ஆலயம் வழிபாடுன்ற நம்ம சின்ன பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். மஞ்சள் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியமாக அன்றைக்கி வந்து பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். ஜெவர்சி சேமியா பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். பழமை நன்மைன்ற நம்ம சேனலில் இந்த ரெசிபி பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் போட்டு சேர்த்து மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடிங்க. உங்கள் வேண்டுதல் என்ன இருக்கோ அதை நினச்சி நீங்கள் மஞ்சள் பிள்ளையாரை பிடிங்க. பிடிக்கும்போது உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நம்ம கிரகப்பிரவேசம் வச்சா கூட சரி, வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, வீட்டில் எந்த பூஜை பண்ணாலும் சரி, மஞ்சள் பிள்ளையார் தான் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி வைப்பாங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதுக்காக நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் வந்து வெள்ளிக்கிழமை காலம்பரை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்க. ராகுகாலம் 10:30, அதுக்குள்ளே வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். செய்ய முடியாதவங்க ஈவினிங் 6 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை செய்யுங்க. மோதிர வரலால் தான் வந்து திலகம் வந்து எப்போவுமே வந்து நம்ம எடுக்கிறா இருந்தாலும் மோதிர வரலாக தான் வைக்கணும். விநாயகர் பெருமாளுக்கு வைக்க போகிறோம். கீழே தும்பிக்கை கீழே இருந்து மேலே நடுபாகத்தில் மேலே தலைக்கில் வைக்க போகிறோம். 3 தடவை வந்து உங்கள் வேண்டுதலை நினச்சி நீங்கள் வைங்க. சாதாரணமாக கூட நீங்கள் பிடிச்சி வைக்கலாம், இந்த மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை. சாதாரணமாக நம்ம எப்போவுமே பிள்ளையார் வந்து பிடிச்சி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். 1 ரூபாய் நாணயத்தில் வந்து சிங்கம் மேலே இருக்கா மாதிரி பார்த்து அந்த நாணயத்து மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க. விநாயகர்கிட்ட அந்த 1 ரூபாய் நாணயம் வைங்க. உங்கள் வேண்டுதல் ஏதாவது இருந்தால் 5 வாரம், 11 வாரம், 21 வாரம் அந்த வெள்ளிக்கிழமை பிள்ளையாரை பிடிச்சி வச்சு 1 ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க. கொஞ்சம் கற்கண்டு விநாயகருக்கு வச்சுருக்கேன். அந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து சேர்த்து வச்சு அந்த உங்கள் வேண்டுதல் முடிஞ்ச உடனே ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த நாணயத்தை உங்கள் வேண்டுதல் முடிஞ்ச உடனே விநாயகர் கோவிலில் கொண்டு போய் அந்த காணிக்கையை வந்து விநாயகர் கோவிலுக்கு செலுத்திடுங்க. நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக நான் பால் பாயாசம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் ஏன் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோன்னா வீட்டில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே போய் வீட்டில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வர்றதுக்காகவும் நீங்கள் வெள்ளிக்கிழமையான அந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைங்க. இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து கிச்சனில் இருக்க ஜிங்கில் வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. உங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு ஒரு தண்ணியோட தண்ணியாக கலந்து போகணுன்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டி தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இல்லை ஆறு ஏரி குளம் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் கரைச்சி விட்டுடலாம். புதுசாக பிள்ளையார் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிடிச்சி வைங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. ஏதாவது நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக ஒரு பழமோ இல்லை ஒரு நட்ஸ் ஏதாவது எது இருக்கோ வீட்டில், இல்லை ஒரு டம்ளர் பால் சக்கரை போட்டு கூட நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அடுத்தது வந்து உப்பு தீபம் எப்படி ஏற்றுறதுன்றதை நம்ம ஒரு சில விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் போனாலே நிம்மதியாக இருப்போம் நம்ம குடும்பம். அதனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறையறதுக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வர்றதுக்கும் மஞ்சள் பிள்ளையார் வந்து மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க. செடியிலெல்லாம் நீங்கள் கரைக்க வேண்டாம் விநாயகர் பெருமானை, ஏன்னா வந்து செடியில் வந்து கரைக்கும் போது மஞ்சள் வந்து காயும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஜிங்கில் வந்து கிச்சன் ஜிங்கில் வந்து நீங்கள் கரைச்சி விடுங்க. இல்லைன்னா ஆறு ஏரி குளம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் விநாயகர பெருமானை போய் நீங்கள் கரைச்சி விட்டுட்டு வந்துடலாம். டெய்லி வந்து சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு புஷ்பத்தை சாத்துங்க. நம்ம சேனலில் முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.